श्रीमान् वेङ्कटनाथार्य कविताहर्षिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे याहन्ति मङ्गलसूत्रताम् தேவப்பெருமாளுடைய திருவடிவாரத்திலிருந்து இன்றைய தின உபன்யாசத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்று ஆழ்வானுடைய வரதராஜஸ்தவத்திலே 16வது ஸ்லோகம். குணை ஷட்பி ஸ்வேதைஹி பிரதமதர மூர்த்திஸ்தவ பபௌ ததஸ்திஸ்ரஸ்தேஷாம் த்ரியுக யுகளைரிஹி த்ரிபிரபூ வ்யவஸ்தாயா சைஷா நனு வரத சாவிஷ்கிருதி வசாதி பவான் சர்வத்ரைவ ஸ்வகணித மகாமங்கள குணா. பெருமானுடைய கல்யாண குணங்களை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆழ்வான். இதற்கு முன் ஸ்லோகத்திலே ஞானபலீஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ் என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள் எம்பெருமான் இந்த தேவப்பெருமானிடத்திலேயே பூர்ணமாக இருக்கின்றது என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு அடைமொழியிட்டு விசேஷணம் விட்டு அந்த குணங்கள் தேவப்பெருமானிடத்திலே இருப்பதை அனுபவித்தார். பிரகிருஷ்டம் விஞ்ஞானம் அதுலம் பலம் என்பதாக அருள் செய்தார். ஒரு சிறந்த ஞானம் ஒப்பற்ற பலம் என்றெல்லாம் அருள் செய்தார். எம்பெருமானுக்கு 4 வியூகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு முன்பு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை கூறுகின்றேன். எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உள்ளன. அந்த 5 நிலைகளிலே முதல் நிலை பரம் என்று சொல்லக்கூடிய நிலை சிவைகுண்டத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது. நித்தியசூரிகளாலும் முக்தர்களாலும் சூழப்பட்டு இந்த குழாங்களாலே கைங்கரியம் செய்யப்பட்டு அந்த திவைகுண்டத்திலே இருந்து கொண்டு எம்பெருமான் அருள்பாலிக்கும் நிலையை பரம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது வியூகம் என்பது. வியூகம் என்பது எம்பெருமான் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப சில சில அவதாரங்களை எடுத்துக்கொள்கிறார். அந்த மாதிரி அவதாரங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அவதாரங்களுக்கு வியூகாவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம் என்பதாக 4 வியூகங்கள் என்று சொல்லப்படும். அதில் எந்த தேவைக்காக எதற்காக எம்பெருமானுடைய அவதாரம் ஏற்பட்டதோ அந்த அவதாரத்தில் எந்த குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்பட வேண்டுமோ அந்த குணங்களுடைய வெளிப்பாடு அதிகமாக இருந்திருக்கும். அந்த மாதிரியாக தான் எம்பெருமானுக்கு பரவாசு தேவனாக எழுந்தருள் இருக்கும் பொழுது 6 குணங்களுடைய வெளிப்பாடு சம்பூர்ணமாக இருப்பதனாலே அதற்கு பரம் என்று சொல்லப்படுது. இந்த பரம் என்று சொல்லும் பொழுது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம்னு சொல்லச்சு, அந்த வியூகத்திலே வாசுதேவனுக்கும் வியூக வாசுதேவனுக்கும் பரவாசுதேவனுக்கும் குணங்களின்
வெளிப்பாட்டில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாதபடினாலே அந்த பரவாசுதேவனே யூகவாசுதேவனாகவும் அனுபவிக்கப்படுகின்றார். ஒரு விஷயம். அடுத்த விஷயம் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய மூன்று யூகங்கள். இதனாலேயே சில மூன்று யூகம் என்று சொல்லுகிறார்கள், சிலர் நான்கு யூகம் என்று சொல்லுகிறார்கள். குணைஷ்வேதை பிரதமதர மூர்த்தி தவ பபௌ. தேவபெருமாளே, உம்முடைய பிரதமதர மூர்த்தி, முதல் அந்த திவ்ய மங்கள விக்கிரகம், அதுதான் பரவாசுதேவனாக இருந்துட்டு அந்த மூர்த்திகளில் தேவபெருமானுடைய முதல் மூர்த்தியாக பரவாசுதேவர் ரூபத்தில் ஆறு குணங்களுடைய வெளிப்பாடு இருந்தன. ததா திஸ்ரா தேஷாம் த்ரியுக யுகுளைஹி த்ரிபிரபூ. த்ரியுக யுகுளைஹி அப்படின்னு சொல்லி சொல்றார். த்ரியுகம் என்று சொன்னவன இரண்டு இரண்டாக வகுக்கப்பட்ட மூன்று குண சமுதாயங்களை உடையவன் த்ரியுகன். ரெண்டு ரெண்டா எடுத்துக்கிட்டு ஞானபலம், வீரசக்தி, தேஜஸ், ஐஸ்வர்யம், எப்படி ஆறு குணங்கள் இதை ரெண்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட குணங்களை உடைய எம்பெருமானையே த்ரியுக என்று சம்போதனம் பண்ணி சொல்றார். இந்த இடத்துல யுகலைகி திரிபிரபூ அப்படின்னார். குணங்களுடைய யுகலங்களாலே இரட்டையினாலே திரிபிகி அபூஹு மூன்றாக ஆனேர் என்று சொல்லுகிறார். சாஸ்திரத்துல சொல்லச்சே, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லச்சே, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூணுத்துக்குமே காரணமாக இருந்திருக்கவர் சாட்சாத் எம்பெருமான் தான். நாம சொல்லிட்டு இருக்கோம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்லச்சே, பிரம்மா சிருஷ்டி பண்ற பெருமாள் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணி அவர் ஸ்திதி காரணமாக இருந்திருக்க. அடுத்ததாக சம்ஹாரத்துக்கு அந்த ருத்ரனிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி சம்ஹாரம் பண்ணும்படியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். இங்க சொல்லச்சு சாஸ்திரத்துல, பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லச்சு, வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனுருத்தன்னு சொல்லிட்டு வாசுதேவராக இருந்திருக்கிறவர் பரவாசுதேவன், அவரிடத்துல ஆறு குணங்களும் சம்பூர்ணமாக இருந்திருக்கின. அது தவிர சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் எல்லாம் இருந்திருக்கோம் இல்லையோ, கவாலுக்கெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி வாசுதேவனாக இருக்கிறவர் இதே விஷயத்த ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்தாலே பட்டர் அருளி செய்கின்றார். ஷாட்குண்யாத் வாசுதேவா பரஹிதித பவான் முக்த போக்யான் பலாட்யாது போதாது சங்கர்ஷணாத்வம் ஹரதி விதனுஷே சாஸ்திர மஹீஸ்வரிய வீர்யாது பிரத்யும்னஹ சர்க்கதர்மௌ நயதி ச பகவன் சக்தி தேஜோ நிருத்தஹ விப்ராணஹ பாதி தத்வம் கமயதி ச ததா வியூஹரங்காதிராஜ. ரங்கநாதன் இடத்துல இருக்கின்ற குணங்களை அனுபவிக்கின்றார் பட்டர். ஆழ்வானுடைய குமாரர் தான் இவர். ரெண்டு பேருடைய கிருதிகளே ஆச்சரியமான கிருதிகள். பட்டருடைய ஸ்ரீரங்கராஜத்துவம் பூர்வசத்தகம் உத்தரசத்தகம் என்று இரண்டு நூறு நூறு ஸ்லோகங்களை கொண்டவை. ஒவ்வொன்றிலையும் ஒரு விசேஷம். ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், ரங்கநாதனை சேவிக்கணும்னாக்க பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சேவிச்சுட்டு அப்புறம் போய் ரங்கநாதனை போய் சேவிக்கணும். அந்த உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளுக்குள்ள எப்படி நுழையணும்ன்றதுலேருந்து எந்த வாசல்னால நுழையணும், எப்படி போய் பெருமாளை சேவிக்கணும், அங்க இருக்கிற ஒவ்வொரு விசேஷத்தையும் அப்படியே மங்களாசாசனம் பண்ணிருக்க பட்டர். அவையெல்லாம் உண்மையில பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்தோத்திரம் எழுதணும்னு எழுதினதில்லை. சுவாமி தேசிகன் எப்படி பாதுகாப்பு சாஸ்திரத்தை
கடைசி ஆமத்துல இருந்து மொத்தத்தையும் எழுதியிருக்காருன்னா பாதுகா தேவி சுவாமியினுடைய ஒரு எண்ணத்துல இருந்து கொண்டு 1000 ஸ்லோகத்தையும் வெளிப்படுத்தினாள். அவ்வளவுதானே தவிர சுவாமி தான் எதுவும் பண்ணதாவே சாய்க்கல. அந்த மாதிரி பட்டர் நித்திய நித்தியம் அந்த ரங்கநாதனை சேவிச்சு சேவிச்சு அந்த சேவையினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் உருவாவதற்கு காரணமாக ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்ற சங்கர்ஷண சன்னு அந்த எம்பெருமானே சங்கர்ஷனாக இருந்து கொண்டு அவரிடத்துல அப்ப சங்கர்ஷனாக இருந்துருக்கே என்ன இருக்குன்னா பலமும் ஞானமும் இருக்கும். பல தியாத்து போதாத்து ஞான பலம்னு சொல்றோம் இல்லையோ, அதை இப்படி திருப்பி சொல்லியிருக்க இந்த பலமும் ஞானமாக இருந்துருக்கு. ஹரசி சம்ஹாரம் பண்ற என்பதாக அர்த்தம். அடுத்தது அவரே அந்த அந்த எம்பெருமானே சங்கர்ஷனுக்கு அப்புறமா அவரிடத்துல இருக்கக்கூடியதாக சங்கர்ஷன பிரத்யம்னா அனிருத்தன்னு சொல்றோம் இல்லையோ, அதுல வரைச்சு ஐஸ்வர்ய வீரியாத்து அப்படின்னு சொல்ற ஐஸ்வர்யம் வீரியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குணங்களாலே கொண்டு இந்த ஐஸ்வர்ய வீரியத்தினால இவைகளுடைய வெளிப்பாடுனால சர்க்க தர்மோ நயசி திருஷ்டியையும் தர்மத்தையும் பிரவர்த்திப்பிக்கிறாய் அப்படின்னார். இப்போ சங்கர்ஷண பிரத்யும்னனுக்கு ஐஸ்வர்யம் வீரியம் இது ரெண்டும் நைட்ட குணங்கள். இது சிருஷ்டி தர்ம பிரவர்த்தம், அதாவது சிருஷ்டிப்பவராக இருந்திருக்க என்று சொல்ற. அடுத்தது சக்தி தேஜஸ் இது ரெண்டும் அனிருத்தனிடத்துல இருந்திருக்கு. சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தம் அதுல வரைச்சு இவரிடத்துல இருக்கிற இரட்டையாக இருக்கக்கூடிய குணங்கள் இந்த குணம் என்னன்னு கேட்டோம்னா சக்தி தேஜோ நிருத்தா விப்ராண பாசி லோகம் மொத்தத்தையும் அந்த எம்பெருமான் ரக்ஷணம் பண்றாராம். தத்வங்கமயதி ததா வியூஹரங்காதிராஜ இப்படி ஒவ்வொரு அவதார விசேஷத்திலையும் வியூஹாவதார விசேஷங்கள்லையும் இப்படி ரெண்டு ரெண்டு குணங்கள் அதுல முக்கியமாக ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுகின்றன என்று சொல்றார். ரியுக யுகுலைஹி த்ரிபிஹி அப்பூஹு. இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், பெருமாளே சங்கர்ஷணராகவும் பிரத்யும்னனாகவும் இருந்துட்டு சம்ஹாரமும் சிருஷ்டியும் பண்றேன்னு சொல்லி ஆயிப்போச்சுனாக்க அப்புறமா பிரம்மா ருத்ரன்லாம் இல்லவே இல்லையா சிவன்லாம் இல்லவே இல்லையா இது என்னது இது என்று ஒரு கேள்வி. பஞ்சராத்திர அதிகரணம்னு ஒரு அதிகரணம், இது ஸ்ரீபாஷ்யத்தில் வரக்கூடிய ஒரு அதிகரணம். இந்த அதிகரணத்தில் பெரிய விசாரம் பண்ற இந்த அதிகரத்தில் பண்ணக்கூடிய விசாரம் என்னன்னு கேட்டா இந்த பஞ்சராத்திர ஆகமத்துக்கு ஒரு பிராமணியம் உண்டா கிடையாது, பிராந்தராத்திர ஆகமன்றது ஏற்புடையதா இல்லையா என்பது விசாரம். அங்கு இதற்கு அந்த பாஞ்சராத்திர அதிகரணத்துக்கு முன்பு பாசுபத அதிகரணம், அந்த பாசுபத அதிகரணத்துல வந்து இதுல ஒரு 4 விதமான சைவாகமங்களை சொல்லி அந்த ஆகமங்கள்லாம் ஏற்புடையது இல்லை, வேதத்துக்கு புறம்பான சில அனுஷ்டானங்களை வழிமுறைகளை சொல்லி இருப்பதனாலே அவைகள் ஏற்புடையவை அல்ல என்று அருள் செய்திருக்கிறார். அதை நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு அடுத்த அதிகரணம் பாஞ்சராத்திராதிகரணம், இந்த பாஞ்சராத்திராதிகரணம் எல்லோருக்கும் ஏற்புடையது, இது சாட்சாத் எம்பெருமானே பண்ணது, ஆகையால இது அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்தாபனம் பண்ற. அங்கு சொல்லச்சே வாசுதேவாத்து சங்கர்ஷணா ஜாயத்தே சங்கர்ஷணாத்து பிரத்யும்னா பிரத்யும்னாத்து அனிருத்தா ஜாயத்தே ஜாயத்தேன்னு சொல்லியிருக்கு. உண்டாகிறார்கள் என்று சொன்னதுனாலே அந்த உண்டாவதுன்றது பரமாத்மாவுக்கு கிடையாது, இவர்கள்லாம் உண்டாவதுனால இவர்கள்லாம் ஜீவன்தான் ஜீவ தத்துவம் தான் என்று பூர்வபட்சம் சொல்லி சொல்ற.
இது ஜாயத்தேன்னாக்கா அப்படிப்பட்டதில்லை, இது எம்பெருமானுடைய அவதார விசேஷம் என்பதை ஸ்தாபனம் பண்ற அந்த இடத்துல. அங்கு நாம் இப்ப பிரம்மா ருத்ரன் இவர்கள்லாம் என்னவா இருந்துருக்கா அப்படின்னா, பெருமாளேதான் பிரத்யும்னா இருந்துட்டு அந்த பிரம்மாவனுடைய சரீரத்துல இருந்துட்டு சிருஷ்டி பண்றேன், சங்கர்ஷனா இருந்துட்டு அந்த சிவபெருமானுக்கு அந்தர்யாமியா இருந்துட்டு சம்ஹாரம் பண்றேன், அவரே தான் அனிருத்தனாகவும் விஷ்ணுவாகவும் இருந்துட்டு லோகத்திரையும் ரக்ஷணம் பண்றவராக இருந்துருக்கார் என்று அர்த்தம். இந்த அர்த்தம் எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? இப்ப வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தன்னு வந்துட்டேருனாக்க அதுக்கு மேல அடுத்த கேள்வி, இந்த பெருமாளே சங்கர்ஷனாகவும் பிரத்யும்னராகவும் அனிருத்தனாகவும் எழுந்துள்ள இருந்துருக்கே, அந்த சமயத்துல ரெண்டு ரெண்டு குணங்களுடைய வெளிப்பாடு தான் இருந்துருக்கு, அப்ப அந்த ரெண்டு குணங்கள் தான் பெருமாளுக்கு இருக்கா, மீதி குணங்கள்லாம் இல்லவே இல்லையா அப்படின்னா, இப்படி வாசுதேவனாக இருந்துருக்கச்சே ஆறு குணங்களுடைய வெளிப்பாடு, சங்கர்ஷணனாக இருந்துருக்கச்சே இந்த ஞான பலம், அப்புறமா பிரத்யும்னாக இருக்கச்சே வீரசக்தி, அனிருத்தனாக இருந்துருக்கச்சே தேஜஸ்ஸு ஐஸ்வர்யம் என்று ஒவ்வொருலையும் ரெண்டு ரெண்டு ஒரு குணங்களுடைய வெளிப்பாடு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு குணங்களுடைய வெளிப்பாடு இருக்குன்றதுனால மீதி குணங்கள்லாம் அந்த சமயத்துல எம்பெருமானுக்கு இல்லவே இல்லையா, ரெண்டே ரெண்டு குணங்கள் தான் இருந்துருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்றார் இங்கு ஆழ்வான். வியவஸ்தா யாச்சைஷா நனு வரத ஆவிஷ்கிருதி வசாத்து, யா வியவஸ்தா யாதொரு வியவஸ்தையானது இப்படியாக ஒரு முறைப்படுத்துதல், வாசுதேவனிடத்துல ரெண்டு குணங்கள் ஆறு குணங்கள், சங்கர்ஷனிடத்துலாம் சங்கர்ஷன பிரத்யும்னா அனிருத்தான் அவளிடத்துலாம் ரெண்டு ரெண்டு குணங்கள் என்கிற ஒரு வழிமுறை இருந்துருக்க, இதனுடைய வெளிப்பாட்டுனாலதான் சொல்றதே தவிர உண்மையில கிடையாது அப்படின்னா, நாம நிருசிம்ஹாவதாரத்தை சேவிக்கிறோம், நிருசிம்ஹாவதாரத்துல சேவிக்கிச்சு உக்ர நரசிம்ஹன் யோக நரசிம்ஹன் அப்படின்னு எல்லாம் சேவிக்கிறோம் நாம. அந்த உக்ர நரசிம்ஹன் என்ன சொன்னாக்க, இப்ப நாம பாக்குறோம் அந்த பிரத்யத்துல அந்த அந்த பிம்பத்தை சேவிக்கச்சேயே கிரண்யகசிப்புவை மடியில போட்டுண்டு அவரை கிழிக்கிற மாதிரி அவருடைய இதை பண்ற மாதிரி அப்படியே ஒரு நிருசிம்ம மூர்த்தியாக சேவை சாய்க்கிறேன். இப்போ அந்த நிருசிம்மனிடத்துல அந்த சமயத்துல ஏற்பட்ட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு அது இருக்கு. அது கோபம்ன்றது நாம சொல்ற கோபம் இல்லை, நாமக்கு வர கோபம் இல்லை, ஆசிரிதர்கள் இடத்துல யாரேனும் அபச்சாரப்பட்டார்களானால் எம்பெருமானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர்களிடத்திலே தவறாக யாரேனும் நடந்து கொண்டார்களேயானால் அந்த ஆசிரிதர்களை ரட்சிப்பதற்காக ஆசிரிதர்களுக்கு எதிரியாக இருப்பவர்களை அழிப்பதில் ஏற்படும் வேகம் இருந்திருக்க அதுதான் அந்த இடத்துல கோபம் என்று சொல்லப்படுகிறது. அது எம்பெருமானுக்கு அந்த சமயத்துல ரொம்பவும் அதிகமாக, அதனால அவர் உக்ரனாக இருந்த உக்ரமாக இருக்கிறதுனால உக்ர நரசிம்மர் என்றெல்லாம் சொல்றோம். திருப்பதியில உக்ர சீனிவாசன் ஒரு சீனிவாசன் இருக்கு திருமலையில், உங்களில் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். நான் அவருக்கு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் புறப்பாடு, கைசிக துவாதசி என்னைக்கு அந்த உக்ர சீனிவாசருக்கு வெளியில புறப்பாடு கண்டறிடுவார். அவர் உதயத்துக்கு முன்ன உள்ள எழுது அதுதான் அங்க விசேஷம், அவர் உதயமாய் வெளியில இருக்க மாட்டேன், பின்மாலேயே கிளம்பி எழுந்தள்ளி அந்த உதயத்துக்குள்ள ஆஸ்தானத்துக்கு எழுதிடுவே. அவர் முன்பு அப்புறமா அந்த கைத்துக்க புராணம் எல்லாம் சேவிக்கிறது எல்லாம் ஒரு பத்தி. சீனிவாசன்றவர் அவர்தான் அவருடைய தயையை இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறது, அவர்ல போய் உக்ர சீனிவாசர் ஒருத்தர் பேர் என்ன, இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்துருக்கும். அததான் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார்,
कटापटल भीषणे सर्वघाटहातोद्भटे सुरकृति परिस्फुट भ्रुकुटिके वक्त्रे कृते दये विषगिरीशितुः तनुजडिम्बदत्तस्तना सरोज सदृशा दृशा समुदिता कृतिर्दृश्यसि। தயாதேவியினுடைய பிரேரணையினால அந்த திருவேங்கடமுடையான் நிசிம்ஹாவதாரம் எடுக்கிறேன். நிசிம்ஹாவதாரம் எடுத்த உடனே அதை சொல்லச்சே தடதட தடன்னு சொல்லிட்டு வரு, சடாபடல பீஷணி சரபகாட்ட ஹாசோத்பாடி, அவரே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துட்டு இருக்கிறோம். அந்த நிசிம்ஹனுக்கு அந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சடகள்லாம் இருக்கு, அதை பார்த்தோம்னே அந்த சமூகத்தை பார்த்த உடனே பயங்கரமா இருந்துருக்கு, அதுவே பயங்கரமா இருந்துருக்கு. அதுக்கு மேல அட்டகாசம் வேற பண்ணிட்டு வர, அப்படியே ஒரு கர்ஜிச்சுட்டு அப்படியே அந்த அந்த கர்ஜனையினாலேயே எல்லாரும் அப்படியே நட்டு நடுங்கி போயிடுற மாதிரி அவர் அந்த அவதார திசையில எழுந்தொள்ளி இருக்கிறத சுவாமி மங்களாசாசனம் பண்ற. சரபக அட்டகாசோட்பாடே புரத்ருதி பரிஸ்புட பிரகுட்டிக்கே வக்ரே கிருதே. அது மாத்திரமில்ல, இவருடைய கோபம் மொத்தம் வெளிப்படுறது. எப்படி வெளிப்படுறதுன்னா, அந்த திருமுக மண்டலத்துல நிருசிம்மராமூர்த்தியா இருக்கச்சு அந்த புருவ நெரிப்பு அப்படி பார்க்கச்சே அவ்வளவு கோபம் வந்துடும், அதை பார்த்தாலே தெரியட்டும். அந்த கோபத்தை வெளிப்பட்டு காமிக்கிற நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்திருந்த அந்த சமயத்துல நாங்கள்லாம் சின்ன பசங்க அத்தியனோத்சவ சமயத்தில் பாராயணத்துக்கு வரணும். எல்லாரும் சுவாமி எழுறதுக்கு முன்னையே போய் காத்துட்டுருப்போம். சுவாமி எழுன உடனே பாராயணம் ஆரம்பிப்பான், இதுதான் வழக்கம். இந்த பசங்களில் யாரன்னா சுவாமி எழுன பிற்பாடும் பாராயணத்துக்கு காலதாமதமாக வந்தாருனாக்க அவ கீழே விழுந்து சேவிப்பான், பாராயணத்தை சேவிச்சுட்டு தானே உள்ளே போகணும். அப்படி சேவிக்கிட்டே அந்த சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு பார்வை பார்ப்பே அந்த ஒரு புருவ நெரிப்பு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போயிடும். கொஞ்ச நாளைக்கு அவர் எதிரியே தெரியாதபடி ஓரமாக ஒதுங்கிடுவா. அப்புறமா அந்த பாராயணத்தில் உறக்க சொல்லி அதில் சொல்லி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தின பிற்பாடு அப்புறமா முன்ன வருவார். இந்த மாதிரி அந்த திருமுக மண்டலம் உடனே பார்க்கணும். அப்போ சுவாமி பார்த்தோம்னாக்க அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு அப்படி பார்ப்பேன், கட்டாட்சிப்பேன். இது ரெண்டும் ஒரே சமயத்தில் பார்க்கலாம். அது அந்த சிம்ஹாவலோகனம். அப்படி எனக்கு சுவாமி தவிர வேற ஒன்றும் எனக்கு அதிகம் தெரியாது. நிறைய இடத்துலலாம் நான் போய் பழகினோம் இல்லை, அதனால எந்த ஒரு இதை எடுத்தாலும் அந்த சுவாமியை கூட சேவிச்சு அதோட துலனம் பண்ணி தான் சொல்றேன், சொல்ல வேண்டி இருந்துட்டு இருக்கு. எனக்கு அப்படிதான் தோன்றது, என்னுடைய எண்ணம் அப்படி போறது. இதுல வரைச்சு இவர் வியவஸ்தா யாச்சேஷா நனு வரத சாவிஷ்கிருதி வசாத்து, அதே அந்த நிருசிம்மனுடைய திருக்கங்கள் அங்க இருந்த பிரஹ்லாதனுக்கு தாமர புஷ்பத்தால தடவி கொடுக்குற மாதிரி சரோஜ சதுசாதிசா சமுதிசா கிருத்த திருஷ்டே என்று சொல்லப்படும். அப்போ நிருசிம்மன் உக்ரனாக எழுந்தருடைய இருக்குச்சு, அவரிடத்துல கோபம்தான் வீரியம்தான் வீரியத்தினுடைய வெளிப்பாடு மாத்திரம்தான் இருக்கா, வேற இல்லையா, வேற குணங்கள்லாம் அவரிடத்துல இல்லையா அப்படின்னா, அவரிடத்துல மீதி குணங்களும் இருக்கிறபடினாலதான் அந்த பிரஹ்லாதனுக்கு ஒரு குளிர்ந்த கட்டாட்சம்ன்றது ஏற்படுறது. ஆகையால எல்லா நிலையிலையும் எம்பெருமானுக்கு எல்லா குணங்களும் இருக்கின்றன. வியவஸ்தா யாச்சேஷா நனு வருத சாபிஷ்கிருதி வசாத்து, அதனுடைய வெளிப்பாடுனாலதான் இதனுடைய வித்தியாசம்லாம் ஏற்படுறது. பவான் சர்வத்ரைவ துவகணித மகாமங்கள குணகா, தேவப்பெருமாளே நீ சங்கர்ஷனதாக அவதாரம் பண்ணாலும் பிரத்யும்னாக அவதாரம் பண்ணாலும் அனிருத்தனாக அவதாரம் பண்ணாலும் எந்த அவதார திசையிலையும் நீர் உம்மிடத்துல கணக்கில் இல்லாததாக அசங்கேயமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லா மங்கள குணங்களோடு தான் நீர் இருந்துருக்கே, ஏதோ அந்த ரெண்டு குணங்கள் தான்றது கிடையாது, உம்மிடத்துல எல்லா குணங்களும் இருந்துருக்கு.
அப்பேற்பட்டவராக எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார் என்று அழ்வான் மங்களாசாசனம் பண்றார். இன்றைய தினம் காலையில் அமாவாசை உச்சம் இருக்கிறதுனால இன்னைக்கு அமாவாசை புறப்பாடு, கார்த்தால திருமஞ்சனம் நடந்தது தேவை பெருமாளுக்கு. அந்த திருமஞ்சனத்துல போய் தேவை பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன் நான். இதே ஸ்லோகத்தை தான் அனுசந்தானம் பண்ணி சேவிச்சுட்டு வந்தேன் நான். அதே தேவை பெருமாள் இப்ப சாயங்காலம் ஏழப்புறே நிறைய மாலை புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமா திருவாபரணங்களோடையும் எம்பெருமான் எழுந்தருள போறேன். அங்க கார்த்தால சேவிக்கிட்டே பார்த்தோம்னா ஈரவாட வஸ்திரத்தோட கூட புன்சிரிப்போட கூட அதோட ஒரு யஜ்ஞோபவீதம் திருமார்ப்பணம் வச்சியா கட்டி சோத்திரம் இவைகளோட ஆச்சரியமா அந்த திருமேனி சேவை இருந்து இப்ப கார்த்தால சேவிக்க போறோம், இப்ப சேவிக்க போறோம். இப்ப சேவிக்கிட்டே அந்த தேவப்பெருமாளுடைய அழகு இந்த மாலைகள்னால கூடி போயிட்டுருதா, இல்ல மாலைகள் இல்லாததுனால அந்த தேவப்பெருமாளுடைய அழகு கார்த்தால திருமஞ்சனத்தும் போது சேவிச்ச அழகு இருந்துருக்க அது குறவாவோ கூடியோ ஆயிடுமா அப்படின்னா, எல்லாரும் அந்த தேவப்பெருமாளை அனுபவித்தவாளுக்கு அவர் அபிஷேக சமயத்துல சேவித்தாலும் சரி, புறப்பாடுல சேவித்தாலும் சரி, வாகனத்துல சேவித்தாலும் சரி, அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு காம்பீரியமும் அந்த தேவப்பெருமாளுடைய ஒவ்வொரு அனுகிரகமும் அவருடைய திருக்கண்களுடைய தயையும் தயா பிரவாகமும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அதில் அனுபவிக்கிற விசேஷம் கால விசேஷத்தினால இப்ப இப்படி சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கு, அப்போ அப்படி சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்குன்னு நாம் அனுபவிக்கிறோம். அது திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு எம்பெருமானுடைய குணங்களுக்கு சொன்ன வெளிப்பாடு இருந்துருக்க அந்த தேவப்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாறுபாடு மாறுபாடு இது ஒரு மாறுபாடு இல்லை, இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில சேவை சாய்க்கிறேன். திருமஞ்சனத்தின் போது சேவை சாய்ச்சிருக்க இப்படி சேவை சாய்க்கிறேன், அதுவே முடிந்த பிறகு ஏகாந்தமா சேவை சாய்க்கிறது ஆச்சரியமா இருந்துருக்கு. சாயங்காலம் புறப்படும் போது பார்த்தோம்னாக்க மாலையெல்லாம் சமர்ப்பிச்சுண்டு உபய கோஷ்டியோடையும் பெருமாள் எழுந்திருக்கிறேன். இப்படி சேவிக்கச்சே இந்த சமயத்துலதான் தேவப்பெருமானுடைய எல்லா குணங்களுடைய வெளிப்பாடும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சமயத்துல இந்த சின்ன ஒரு ஒரு சில குணங்களுடைய வெளிப்பாடு மாத்திரம்தான், மீதி சமயத்துல அந்த குணங்களே அந்த வந்து எந்த குணங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படுறதோ அந்த சமயத்துல மீதி குணங்கள்லாம் இல்லவே இல்லைன்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு வேணா ஏற்படலாமே தவிர எம்பெருமான் விஷயத்துல அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த தேவப்பெருமாள் எப்பவுமே சகல கல்யாண குணங்களுடன் நிரம்பி இருப்பவர் தான். நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே இந்த சன்னதியிலே இங்கு எழுந்தருள் இருந்திருக்க அவர் அகணித மகா மங்கள குணகா, அகணித மகா மங்கள குணகா அப்படின்னு எண்ணிறந்த கல்யாண குணங்களை உடையவராக இருந்திருக்கார். அகையல பவாஸ்து சர்வத்ரைவ, அந்த தேவப்பெருமாளை பார்த்து நீயே நீ வாசுதேவனாகவோ பரதவாசுதேவனாகவோ சங்கர்ஷணனாகவோ பிரத்யும்னாகவோ அனிருத்தனாகவோ எப்படி இருந்தாலும் நீ ஒரே மாதிரி தான் இருந்துருக்க, எல்லா கல்யாண குணங்களோடையும் இருந்துருக்க என்று சொல்ற இந்த இடத்துல ஆழ்வாருடைய சுவாசுரத்தை நாம அனுசந்தானம் பண்ணணும். இந்தளூருக்கு சுவாமி திருமங்கை ஆழ்வார் எழுந்துள்ளத அந்த சமயத்துல கதவு சாத்திருக்கு, சேவை சாய்க்கல, அவர் கதர்ற நீர் எப்படி சேவை சாய்க்கிறீர்னு நான் சேவிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி தானே சேவை சாய்க்க போறோம், இது என்ன புதுசா இருக்க போறதுன்னா எல்லா பெருமாளும் இருக்கிற மாதிரிதான் அவரும் இருக்க போறேன் அப்படின்னா அதுதான் இல்ல. நீ எம்பெருமானாக நீ சாட்சாத் பெருமாளாக இருந்துருக்கச்சே ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமான திருமேனியோட கூட சேவை சாய்க்கிறேர், நீர் எந்த யுகத்து திருமேனியாக இங்க சேவை சாய்க்கிறேர்னு எனக்கு தெரியலையே, அதை நான் சேவிச்சு அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பெண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் உறையும் திருமேனி
என்ன வண்ணம் என்று காட்டி இந்தளூரீரே. அந்த இந்தளூர்ல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை பார்த்து சொல்றேன். அது பெருமாளுக்கு சொல்லச்சே கிருதயுகத்துல வெள்ளவெளியன்னு சேவதா பெறம். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க கிருதை, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில ஒவ்வொரு யுகத்துல ஒரு இடத்துல பொண்ணு மாதிரி தேவதாய் பேர், ஒரு இடத்துல ஒரு ஒரு யுகத்துல பார்த்தோம்னாக்க அப்படியே ஒரு மணியின் மாதிரி தேவதாய் பேர், ரத்னம் மாதிரி தேவதாய் பேரா திருமேனி அவருடைய திருமேனி. அந்த கலியுகத்துல பார்த்தோம்னா நிலமேக சாமனாக தேவதாய் பேர். இப்படி எந்த விதமா தேவதாய்க்கிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் பாரிக்கிறார். அவருடைய ஒரு ஆசை எப்படி சேவிக்கணும்ன்றது. அந்த மாதிரி தேவப்பெருமாள் எல்லா விதமாகவும் எல்லா குணங்களோடையும் தான் இருந்துட்டு இருக்க. இந்த சமயத்துல எந்தெந்த குணங்களுக்கு வெளிப்பாடு நமக்கு காண்பிக்கின்றேன்னு பாக்குறோம். அந்த தேவப்பெருமாளுடைய காம்பீரியத்தை பாக்குறோம். காண்தகு தோழன்னல் தென்னத்தையூரர் கழலினை கீழ் பூண்டவன்பாளன். எம்பெருமானார் தேவப்பெருமாளுடைய காம்பீரியத்துல ஈடுபட்டு அவரையே தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியாக எழுந்தருளப் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொன்னார். அந்த மாதிரி அவருடைய எல்லா குணங்களுக்கும் எல்லா குணங்களும் ஒரே சமயத்துல அவரிடத்துல இருந்தாலும் கூட நம்மளுடைய அனுபவத்துக்கு சில சில குணங்கள் அந்த வெளிப்பாடு இருப்பது போல தோன்றது. அப்படி இருந்தாலும் எல்லா சமயத்திலையும் எல்லா குணங்களோடையும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு தெரியப்படுத்துகின்றார். இப்படியெல்லாம் தேவப்பெருமாளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை காண்பித்து கொடுக்கிறார் ஆழ்வான். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.